என் பேர் ரூஹினா பர்வின், நான் ஆலங்குடியில இருந்து வர்றேன். சமீபத்தில் அமெரிக்காவில் பெண்களை தவிர்த்த இயக்கம் அல்கொய்தா இயக்கம் என்பது அறிந்தது. அதனுடைய தலைவர் ஒசாமா என்பது அறிந்தது. அத்தகைய இயக்கத்தில் நம் மக்கள் நாடே அழிந்தது. ஒசாமா எடுத்துக்கொண்ட போர் எந்த வகையா சேர்ந்தது? இஸ்லாத்தின் அதற்கு விளக்க வேண்டும். அப்படிப்பட்ட போர் நமக்கு தேவைதானா? அதாவது கேள்விதான் அணிஞ்சிருச்சு, விளக்கம் தேவையில்லை. இதை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமான கேள்வி இது. போர்ல அழிஞ்சிச்சுன்னா உசாமாவை அழிச்சாரு, அழிச்சவன் யாரு? உசாமாவை மக்கள் அழிச்சாரு, அழிச்சவன் வேற நாட்டு அமெரிக்காரன் அழிச்சிருக்கான். அதை விளங்கிக்கணும். முதல் விஷயம் ரெண்டு கேட்டா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஜிஹாத் புனித போர் என்று சொன்னால் நியாயத்திற்கும் அநியாயத்திற்கும் நடக்கிற யுத்தத்திற்கு பேர் தான் புனித போர்னு சொல்றது. இப்ப வந்து அமெரிக்காவுடைய வர்த்தக மையம் தாக்கப்படுது, உலக வர்த்தக மையம் தாக்கப்படுது. தாக்கப்பட்டுச்சுன்னு சொன்னா என்ன செய்யணும்? அமெரிக்காவுடைய சட்டப்படி அந்த நாட்டில் வழக்கு தொடரணும் ஒரு குற்றவாளியின் மீது. அமெரிக்காவுடைய நீதிமன்றம் அவர் தான் குற்றவாளி என்பதை சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிக்கணும். அவநாட்டு சட்டப்படியை நிரூபிக்காம நடந்து முடிஞ்ச ஒரு மணி நேரத்திலேயே இன்னார்தான் சொல்லி என்ன செய்யறான், அவன் அறிவிக்கிறான் அமெரிக்காக்காரன். இது அப்பட்டமான ஒரு திட்டமிட்ட ஒரு சதிங்கிறது நமக்கு விளங்குனதுல. ஒரு காரியம் நடந்தா கொல்கத்தாவில் தாக்கியிருக்கிறாங்க, யாரு என்ன விசாரிக்கிறது? இந்திய போலீஸ் விசாரித்து கண்டுபிடித்து காரணங்களை வச்சு இன்னார்தான் சொல்வது விஷயம் வேற. இவங்க என்ன செய்யறாங்க? அமெரிக்காக்காரன் தாக்குதல் நடந்து ஒரு மணி நேரத்தில் உசாமாவுடைய வேலை, அது என்ற ஒப்படு. முதல்ல இப்படி செஞ்ச மெத்தேடு சரியில்லை. ரெண்டாவது வந்து ஒரு நாட்டில் தப்பு செஞ்சவனை இன்னொரு நாட்டில் ஒப்படைக்கணும்னு சொல்வதா இருந்தா ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் அக்ரிமெண்ட் இருக்கணும். ஏன் நாட்டில் தப்பு செஞ்சா ஓ நாட்டில் தருவேன், ஓ நாட்டுக்காரன் ஏன் நாட்டில் தப்பு செஞ்சானா நீ முடிச்சு எனக்கு தந்துடணும், இப்படிங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் இருந்தால் தான் கொடுப்பாங்க. ஆப்கானிஸ்தானோட அமெரிக்காவுக்கு எந்த அக்ரிமெண்ட் கிடையாது. அமெரிக்காக்காரன் தப்பு செஞ்சுட்டு போய் ஆப்கான்ல போய் ஆப்கான்காரன் தப்பு செஞ்சு அமெரிக்காவை ஒளிஞ்சிட்டா அமெரிக்காக்காரன் பிடிச்சு கொடுக்க மாட்டான். அது மாதிரியான ஒரு ஐக்கிய அரபு எமிரேட் குடியரசுக்கும் இந்தியாவுக்கும் ஒப்பந்தம் இருக்குது. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒப்பந்தம் கிடையாது. இந்தியாவில் தப்பு செஞ்சவன் அரபு நாட்டுக்கு போனா அரபு நாடு பிடிச்சு கொடுத்துரும், அரபு நாட்டில் தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தானா இந்தியா பிடிச்சு கொடுக்கும், ஒப்பந்தம் இருக்குது. பாகிஸ்தானில் தப்பு செஞ்சவன் இந்தியாவுக்கு வந்தா இந்தியா கொடுக்காது, இந்தியாக்காரன் தப்பு செஞ்சுட்டு பாகிஸ்தானுக்கு போனா பாகிஸ்தான் கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா இந்த ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் ஒப்பந்தம் இல்லை. ஒப்பந்தம் இல்லாத ஒரு நாட்டில் போய்கிட்டு தாண்டு கேட்கறது இருக்குது, அதுவே சட்டவிரோதமான காரியம். அமெரிக்கா கேட்டது முதல் தப்பு. அப்படி இருந்தும் கூட ஆதாரம் தான் கேட்டாங்க. இவன் ஆதாரம் எல்லாம் கொடுக்கல. ஆதாரம் ஒண்ணுமே கொடுக்க, சில படங்கள் புகைப்படங்களை தான் கொடுத்தானே தவிர அந்த ஆதாரம் எவ்வளவு பொய் பித்தலாட்டம் என்பதை உணர்வுங்கிற பத்திரிகையில நம்ம கிளீன் ஆதாரத்தோட எழுதிருக்கோம். என்ன ஆதாரம் கொடுத்தான், அது ஆதாரமா இல்ல? அப்ப அநியாயமான முறையில ஒரு எவிடன்ஸ் கொடுக்காம ஒப்படைன்னு கேட்கும் பொழுது அக்கிரமத்துக்கு கட்டுப்பட மாட்டோம்னு உறுதியா நின்றாங்க. பதவி போனாலும் சரி, அதிகாரம் போனாலும் சரி, சரின்னு முல்லா உமர் சொல்லியிருந்தார். உலகத்திலேயே ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருப்பாரு, கோடி கோடியா பணம் கிடைச்சிருக்கும். ஆப்கானுடைய பெரிய சக்தி மிக்க தலைவராக இருப்பாரு, உலகத்துக்கே தெரிந்த ஒரு பெரிய பிரபலமாக இருப்பாரு. அவர் அதெல்லாம் விரும்பல. நியாயம் ஆதாரம் தான் கூடு, இல்லைன்னா நான் பதவி வேண்டாலும் இழப்பேன், எதை வேண்டாலும் இழப்பேன், கொள்கை விட மாட்டேன்னு நின்றார். அதனால அந்த உறுதி வந்து இப்ப ஆச்சரியப்பட, உலக வரலாற்றுல முல்லா முகமது உமர் மாதிரியான ஒரு உறுதியானவர்களை சரித்திரத்தில் சமீபத்தில் பார்த்தது இல்ல. இவ்வளவு பதவி ஆசைக்கு அது பண்ணாம மிரட்டலுக்கு பயப்படாம அதுக்கு பயப்படாம உறுதி அளிக்கிறார் ஒரு கொள்கையில. அப்ப வந்து அமெரிக்காக்காரன் இப்ப பாருங்களேன், அங்கிருந்து வந்து நம்ம நாட்டில் பார்லிமெண்ட் அடிச்சு போயிட்டாங்க பாகிஸ்தான்காரன். அடிச்சுட்டு போனா இப்ப அமெரிக்கா என்ன செய்யணும்? இப்ப என்ன செய்யணுங்கிறேன், கொடுன்னு சொல்லணும்ல பாகிஸ்தானுக்கு. இந்தியாவில் அடிச்சுட்டாங்க, பிடிச்சு கொடுங்க, நம்மள கொடுக்க மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க அமெரிக்கா. இப்ப அமெரிக்கா இப்ப பாகிஸ்தான் இப்ப நியாயம் இல்லைன்னு வழங்கி போச்சு அமெரிக்கா. அமெரிக்காவுடைய கொள்கை வந்து எந்த நாட்டில் தப்பு செஞ்சாலும் பிடிச்சு கொடுக்கணும் இருந்தா, அப்ப பாகிஸ்தான்காரன் வந்து இந்தியாவில் அட்டாக் பண்ணிட்டு போயிருக்கான, அவனை பிடிச்சு கொடுண்டு இந்தியா தானே கேட்குது, அமெரிக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறான். அந்த அமெரிக்காவுக்கு இந்தியாக்காரன் வழங்காம சப்போர்ட் பண்றான். இவங்க உலகத்தையே தன் கீழே கொண்டு வர்றதுக்கு திட்டம் போடக்கூடிய ஒன்னா நம்பர் கையவர்கள் அமெரிக்கர்கள். அமெரிக்கா வந்து இன்னொரு பிரிட்டிஷ் காலனி ஆதிக்க மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் கொண்டு சவுதி அரேபியாவில் பட, பாகிஸ்தான்ல பட, ஆப்கானிஸ்தான்ல பட, இந்தியா கடற்படையில பட, ரஷ்யாவுல கொண்டே பட, செசனியாவுல கொண்டே பட, எல்லா நாட்டிலையும் படை இறக்கி வச்சுக்கிட்டு அம்பூர் நாட்டையும் வந்து காலனி நாடாக பாக்கிறான், திட்டம் போடுறான், உலகத்துக்கு கட்டியாளணும்னு ஆசைப்படுறான்.
அது விளங்காம இந்தியா புனிச்சு போய் நாமும் போயிட்டாங்க போடாண்டு. அப்ப அமெரிக்கா வந்து ஒரு நம்ப தகுந்தலும் கிடையாது. அமெரிக்காவுக்கு பின்னாடி உலகத்திலேயே மகா கேடு கட்ட ஒரு நாடு அமெரிக்கா நாடுதான். எந்த வகையிலையும் நம்பிக்கை துரோகம் செய்வதையே தன்னுடைய தொழிலாக சீனாவுல அவன் பெரிய வல்லரசு. அமெரிக்காவுக்கு வந்து பயப்படுற அமெரிக்கா பயப்படக்கூடிய ஒரே நாடு சீனா தான். அந்த சீனாவுல பிரதமருக்காக வேண்டி ஒரு விமானத்துக்கு ஆர்டர் பண்ணானுவோம் எங்க அமெரிக்காவில் ஒரு தனியார் கம்பெனியில விமானத்தை செஞ்சு கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க, அங்கங்க ஒட்டு கேட்கிற கருவி வச்சு விட்டாங்க. இதுல சீன பிரதமர் போற எவ்வளவு துரோகிகள் பாருங்க, இவங்களை நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா விமானத்துக்குள்ள அங்கங்க சீட்டுக்குள்ள ஒட்டு கேட்கிற கருவி சின்ன சின்ன மைக்ரோ பட்டன் மாதிரி இருக்கும், அது தச்சு வச்சு விடுவாங்க. அது விமானம் பறக்குறது எந்த பக்கம் பறக்குதுங்கிறதா சேட்டலைட்டுக்கு போயிடும். அங்கிருந்து அமெரிக்காவில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க, அங்க பேசுற பேச்சு எல்லாம் அமெரிக்காவில் உட்காந்து கேட்டுட்டு இருக்கலாம். ஒரு நாட்டை உழவு பார்க்கறதுக்காக வேண்டி நம்பி விமானத்துக்கு ஆர்டர் கொடுத்தா அதுல ஒட்டு கேட்கிற கருவியை ஒப்படைக்கிறான மனுஷனாய்வன். இவன் வந்து மதிக்கத்தக்க ஒரு நாடா? நம்ம நாட்டு கடற்படைய இங்க வந்து பெட்ரோல் போட வரணும்னு சென்னையில கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு நம்ம ஹெலிகாப்டர் உழவு பார்த்துட்டு போறான் சென்னையில, நம்ம உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம், பலன் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இவன் அந்த அமெரிக்காக்காரன உள்ள நுழைய வாசல திறந்தாங்க, பிரிட்டிஷார் வியாபாரியா தான் வந்தான், காலனி நாடு போச்சு. இது இந்தியா லேட்டா வழங்கும், இப்ப வழங்க இன்னும் வழங்கல. அமெரிக்காவை வந்து எதிர்ப்பதுல வந்து எந்த காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. அமெரிக்காட்ட ஒரு கடுகு அளவு கூட நியாயங்கள் எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அமெரிக்காவை யார் எதிர்த்தாலும் அதுதான் நியாயமா இருக்குங்கிற அளவுக்கு பேர் நிலைமை இருக்கு. அதனால அமெரிக்காவை எதிர்த்த ஒரு காரணத்துக்காகவே நியாயவாதி நான் பாராட்டுவேன். அதான் ஒண்ணு சவுதியில பாருங்களேன், அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு மினி கவனம் போட்டு போக முடியாது நடமாட விடுவாங்க அந்த நாட்டில் உட்காந்துக்கிட்டு. அவன் அவனுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, உன் நாட்டு ஆளுங்க உட்கார்ந்தீங்கன்னா அந்த சட்டத்தை கட்டுப்படணும். முந்தைய நாள் பாத்தீங்கல்ல மினி கவனம் போட்டு இனிமேல் பொம்பளை நடமாட போடாது, அமெரிக்க பொம்பளைவோம் அந்த நாட்டில் போய்கிட்டு வெளியேறான். நேத்து தூக்கிட்டு போ அமெரிக்கா படைய காலி பண்ணிட்டான் சவுதி அரேபியா, ஒரு அளவுக்கு தான் அவனும் பொறுப்பான். இப்படி எல்லா நாட்டையும் போய் சீரழிச்சு வீழ்ச்சி நோயை பரப்பி நாசக்கேடாக்கி எல்லாத்தையும் கெடுக்க குட்டி சேவராக்கு அமெரிக்காவோட திட்டம். அமெரிக்காவை மட்டும் நம்பிடாதீங்க. அதனால அமெரிக்காவை எதிர்த்த வகையில உசாமா செஞ்சதும் முல்லா உமர் செஞ்சதும் 100% கரெக்ட். அமெரிக்கா எதிர்க்கப்பட வேண்டியதுதான். முஸ்லீம் இல்லாத சகோதரருடைய